இந்த பார்த்தீங்களா, இந்த பையனால் தான் லேட். 7 மணிக்கு போகணும், இன்னும் கிளம்பி வராமல் உட்காந்துருக்கான் திஸ்காய். நம்ம தூங்கிட்டே இருக்காங்க. 7 மணி நம்ம இன்னைக்கு 7:30 மணி ஆகிட்டு, இன்னும் கிளம்ப இருக்கேன். எங்கே போகிறோன்னா வண்டி சர்வீஸுக்கு போகிறோம். இப்போ தான் ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்காப்புல. நாங்கள் வந்து பைக்கில் போகிறோம், அந்த டீம் பார்த்தீங்கன்னா காரில் வருது. எங்கன்னா மதுரைக்கு தான் போயிட்டுருக்கோம். வண்டி சர்வீஸ் நம்ம BMW லாக். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம BMW லாக் பார்க்குறீங்க. வண்டி சர்வீஸ் விட்டு 1.5 மாதம் ஆச்சு, 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகிட்டு. அதனால் சர்வீஸுக்கு போகிறோம், வாங்க போகலாம். சாருக்கு பாருங்கள் நம்ம வண்டி. சரி, காக்காலாம் காக்கா போய் இருக்கு, ரொம்ப கொற்றமாக இருக்குது. இதுதான் சர்வீஸோட போகிறோம், வாங்க போகலாம். மக்களே, ஒரு வழியாக 1 மணி நேரம் ஆகுது கிளம்பி. எத்தனை கிலோமீட்டர் வந்துட்டோன்னா, இன்னும் மதுரைக்கு வந்து ஷோரூமுக்கு 50 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக 48 கிலோமீட்டர் இருக்குதுலாம். 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் என்ன, 1/2 மணி நேரமா இல்லை கூட ஆகும். இப்போ மணி வந்து 8:30 தானே ஆகுது. 10 மணிக்கு தான் ஷோரூம் ஓப்பன் ஆகும். அதனால் பிரச்சனை இல்லை. வந்து போகிற வழியில் ஆரியாஸில் ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம். ஜூஸ் இப்போ தான் போட சொல்லியிருக்கோம். போட்டோன்னு ரெடி ஏல் இருக்குது. ஜூஸ் ரெடியானதும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். ஆனால் இன்னும் நம்ம டீம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிளம்பியிருக்காங்க. வர்றதுக்குள்ளே இன்னும் இப்போ தான் எட்டயபுரமே வந்திருக்கு. இன்னும் ஒரு எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது, 43 கிலோமீட்டர் இருக்குது. அவங்க வர்றதுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அதான் அதுக்குள்ளே இங்கே சாப்பிட்றலாமான்னு பார்த்துக்கலாம். ஜூஸ் சொல்லியாச்சு, அது ஃபஸ்ட்டே தெரிஞ்ச ஜூஸ் சொல்லியிருக்கேன்டா, தெரியுமா? சாப்பிட்ருக்கலாம். முதலே ஜூஸ் பரவாயில்ல, நல்லா போட்டிருக்காங்க. சும்மாவே தெரிய மாட்டேன். இப்போ இதில் வேற தெரிய செத்த பயலை. ஏசியில் காருக்குள்ளே தானே உட்காந்து வந்தேன். உனக்கு என்ன வெயில்? ஆ, ஏசி இல்லையா? ஏசியில் தான் உட்காருவீங்க, ஏன்னா இல்லைன்னா உட்கார மாட்டீங்க. செத்தவையில் வர்ற நேரத்தை வரும். சாப்பிட்டுருவோம், வந்தோடனே சாப்பிடுவோம். சாப்பிட்றதான் வேணும். மக்களே, சாப்பிட்றதுக்குள்ள வந்தாச்சு. வர்றதுக்கு 9 மணி ஆகிட்டா. சரி, ரைட்டாக போய் சாப்பிடுவோம். செத்த பயில பொடி தோணும். மக்களே, வண்டியை வந்து ஆக்கிட்ட கொடுத்துட்டு நான் வெயில் அடிக்கி அதனால இதில் வந்தாச்சு. காரில் ஜம்முன்னு வந்துடலாம். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது, 60 கிலோமீட்டர் இருக்குது. சரி, அது வரைக்கும் அவன் ஓட்டுன்னு ஆசைப்பட்டான். சரி, நீ ஓட்டிக்கோ ஏன்னா டக்குன்னு சரிட்டான். சரி, நல்லதான் போச்சு. ஓட்டு அவனே வார்த்தையை விட்டான். ஓட்டிக்கோ இதில் வந்தாச்சு. சரி, அவன் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வண்டியை விட்டுட்டு ட்ரெஸ் பார்க்க தானே அடுத்து. சரி மக்களே, அவன் அப்படியே நம்ம ஷோரூம் போயிட்டு இது பண்ணலாம். அடுத்து ட்ரெஸ் பார்க்க தான் போகிறோம். சாப்பாடு வந்து பந்தல்குடியில் பார்த்தீங்கன்னா ஆரியாஸ், அங்கே தான் திட்டோம். காலை டிஃபன் நல்லா இருந்துச்சு. சட்னி சாம்பார், சட்னி 2 சட்னியும் அருமையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மதுரையில் இன்னும் நிறைய கடைகள் போய் ட்ரை பண்ணணும். வாங்க போவோம். ஓகே மக்களே, பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். இதப்போ 6 கொடுக்க காட்ட முடியல. ஹாக்கி அவங்கிட்ட வண்டியை கொடுத்து நாங்கள் ஜாலியாக உள்ள உட்காந்து வரோம். மடக்க ஜாலியாக இருக்கா? பைக்கில் வர்றதுக்கு இதில் வர்றதுக்கு நல்லா இருக்குண்ணே. எப்பாட நல்ல வேலை சிக்கனாண்டா, 7 ஆண்டி அந்த இருக்காப்புல. இல்லை, 7 ஆண்டி வருதான். ஓட்டு ஓட்டு கொடுத்தாச்சு. மாட்டுறான் வந்து மாட்டுறான். சரின்னு இருந்துட்டு போ. காலையில் இதுனா கொஞ்சம் வெயில் தாழ்ந்தா கூட பரவாயில்ல. இப்போ வெயில் 10 மணிக்கெல்லாம் சுளீர்னு அடிக்கி. காலையில் 8:30 9 மணிக்கெல்லாமே சுளீர்னு அடிக்க ஆரம்பிச்சு. 10 மணி ஆகிட்டு. அதான் மக்களை உள்ளே வந்தாச்சு. நீ வண்டி வண்டி சர்வீஸ் விட்டு என்னென்னலாம் இது பண்ணாங்க. மக்களை வண்டியை விட்டாச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸில் பெருசாக ஃபால்ட்டு எதுவுமே கிடையாது. அவ்வளோதானே, அந்த டைமிங் மட்டும் தான் இருக்குது. 6000 கிலோமீட்டரு 6000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டர் வெகு வெளிப்படையா எதுவுமே இல்லை. நம்ம தான் சொல்றதுதான் இது, மற்றபடி வேற எதுவும் இல்லை. எல்லாமே செக் பண்ணிடுறாங்க. பில்லு வந்து 10,000 ரூபா. எவ்வளோ வருங்கடா? 10,000 ரூபா. ஃபால்ட்டே இல்லை, அதனால 10,000 ரூபா சர்வீஸ். அதுக்கு எப்பா இல்லை, எதுவுமே இல்லை. ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுவாங்களாம், ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க, கூலண்ட்லாம் செக் பண்ணுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. மற்றபடி இதில் பிரேக்கு, ஆயிலு, இதுக்கெல்லாம் செக் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இருக்கு, செக் பண்ணிட்டு அனுப்புறதுக்கு இவ்வளோ. அதோட சர்வீஸ் சார்ஜ் இருக்குல்ல, அதுதான் ரேட்டு கூட. சர்வீஸ் பண்ணுற பார்ட்ஸ் இதுக்குள்ள கூட சர்வீஸ் சார்ஜ் வந்து பல்காக வரும். நான் பில்லை காட்டுறேண்ணே. மக்களே, நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சந்திரன் மெஸ்க்கு வந்திருக்கோம் மதுரையில். அதில் வந்து பிரியாணி ஆர்டர் போட்டாச்சு, மட்டன் பிரியாணி. அந்த பையன் பார்த்தீங்கன்னா சிக்கன், இந்த பையலுக்கு மட்டன் பையில சிக்கனை கொண்டு வந்துட்டாங்க, திருப்பி எடுத்து மாற்ற போயிருக்காங்க. சீரக சம்பா அரிசி, நம்ம ஊர் சைடெலாம் சீரக சம்பா தான். மட்டன் பிரியாணி டேஸ்ட் பார்ப்போமா? ஸ்மெல்லு நல்லா இருக்குது. பிரியாணியும் நல்லா சூடாக இருக்குது. மக்களே, கோலா உருண்டை ஒன்று கேட்டாலும் ரெண்டு வச்சுட்டு போகிறாங்க, ஒரு செட்டு ரெண்டு. நல்லா சாஃப்டாக இருக்குல்ல, பிக்கிறக்கே அப்படியே பூ போல் பியுது. மட்டனோட ஃப்ளேவரு அப்படியே ராவாக தருது நல்லா. அதில் இது மசாலாலாம் அதை டாமினேட் பண்ணி அந்த இதுகள், அந்த ஸ்பைசஸ்ஸு, இதோட இதுகள் தான் டாமினேட் பண்ணி தெரியும். இதில் அந்த ஸ்பைசஸ் இதுகள்லாம் டாமினேட் இல்லாமல் அந்த மட்டனோட ஃப்ளேவர் அந்த கோலவர் நிறுத்தில எங்கேயா சாப்பிடும்போது ஸ்பைசஸ் தான் தெரிஞ்சது. அந்த ஸ்பைஸ் தான் டாமினேட்டாக தெரியும். சாப்பிட்டு சொல்லு, எடுத்து கட்பிச்ச பிக்க கடியில் எப்படி இருக்குது பிரியாணி? பிரியாணி நல்லா இருக்குது. ஒருத்தர் இங்கே வந்து சிக்கனை விட மட்டன் வாங்கிடுங்க. சிக்கன் 230, மட்டன் 250, 20 ரூபா கூட. சாப்பாடே வாங்கிட்டீங்கல்ல? ஒரு மீல் கொடுங்க, எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி. பிரியாணி நல்லா இருந்தோன்னே பிரியாணி மாறிட்டாங்க. சீரகம்பாவுடைய அந்த டேஸ்ட்டே டேஸ்ட்டு தான் மட்டன் பிரியாணி. நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கும். அது அந்த சீரக சம்பாவில் தான் அந்த ஃபீல் கிடைக்குங்க. சீரக சம்பாவோட பிரியாணிக்கு சீரக சம்பா கொடுக்குற ஃபீல் ஒத்துக்க மாட்டாங்க. ஓ ஆமாண்ணா, பிரியாணினா சீரக சம்பா. அதுக்கு என்னமா இருக்கு, அருமையாக இருக்கு. மட்டன் பீஸும் நல்லா கணிசமாக போட்டிருக்காங்க. இருக்குந்தா இந்தா இன்னும் இருக்கு இல்லை? ஆமாம், அதான் பார்த்தோன்னு சொல்லிட்டேனே. கறி மட்டும் இந்த சாப்ஸ் இருக்குல்ல அதில் இருந்து அந்த மட்டன், அதை தான் சொன்னேன், ஃபுல் மட்டனை அதை தான் சொன்னேன். வேறு எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் அந்த மட்டனோட ஃப்ளேவரு அடி பூக்களாக அப்படி வந்து வருது. எலும்பு குழம்பு எலும்போடு வேணுமா? எலும்பு எலும்பு உண்டாங்க, எலும்போட வேணுமா? இப்போ அவன் தலைவர் மீல் சாப்பிட்டு சொல்ல போகிறார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் அந்த ஒரு இது இல்லை, அந்த நெஞ்சு குழம்புக்குன்னு உண்டான அந்த ஒரு அந்த டேஸ்ட் இல்லை. ஆனால் ஓகே, நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. தலை நெஞ்சு ரோஸ்ட், அப்புறம் தலைவர் நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றிக்கிட்டு இருக்கேன். சாப்பிடு, சாப்பிட்டு சொல்லட்டும். நெஞ்சு ரோஸ் நல்லா இருக்குது. அந்த பெப்பர் இப்பெல்லாம் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி அருமையாக வச்சுருக்கேன். கறியும் நல்லா தரமாக இருக்குது. நாட்டுக்கோழி குழம்பு ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக நல்லாயிருக்கு. வாய் ஃபுல்லாக அந்த ஃப்ளேவர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா இருக்குது. பரவாயில்ல, சாப்பாடு 125 ரூபானா ஒருத்து தான். நாட்டுக்கோழி குழம்பு அப்புறம் வந்து ரசம் மிக்சிங்கில் ஓட ஓட்டால் தான் அருமையாக இருக்கும். சாப்பிட்றீங்களா? தலைவர் வக்கீல் சார் வந்திருக்காப்புல, லேட்டாக வந்திருக்காப்புல. வக்கீலே எப்படி பொறுப்பு இல்லாமல் லேட்டாக வந்தால் எப்படி? நல்லா ரசம் இது மிக்சிங் நல்லா இருக்கு. அதை விட மிக்சிங்கில் அடிங்க. கறிக்குழம்புக்கே ரசத்தை மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கனாலே ஒரு தரமாக இருக்கும். மக்களே, பில்லு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 பேர் சாப்பிட்ருக்கோமா? 7 பேர் சாப்பிட்டுக்கு 2363 ரூபா வந்திருக்கு. இது வந்து நம்ம மதுரையில் இன்னொரு கடையை சாப்பிட்டோம், அங்கே கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல தான். மீல்ஸ் வந்து ஒன்று 125 ரூபா தான். மட்டன் பிரியாணி 250, சிக்கன் பிரியாணி 230. ஆனால் மட்டன் பிரியாணியே வாங்கிடுங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணிக்கு பீஸ் தனியாக தான் கொடுக்காங்க. அப்புறம் மட்டன் கோலா உண்டை ஒன்று 40 ரூபா, ஆம்லேட்டு 25, நெஞ்சுக்கறி ரோஸ்ட்டு வந்து 230 ரூபா, அப்புறம் ஹாஃப் ரைஸ் அவன் ஆக்கி வாங்கினால அது 70 ரூபா, அப்புறம் தயிர் 10 ரூபா, தயிருக்கு மட்டும் தனி காசாக கேட்குறாங்களா நீ தயிர் வாங்கலே அவர் யார் வாங்கினா அப்போ கேடு 10 ரூபான்னு போட்டிருக்கு. ஆ கேட்போம்மா நான் கேடு வாங்கலையே, தயிர் யார் வாங்கலாம் அந்த 10 ரூபா போட்டிருக்கு. சரி ரைட், இருக்கட்டும், அதிகமாக போட்டு கேட்டுருக்கேன். ஆ அங்கேருந்து வச்சாங்க. சரி மக்களே, சந்திர மிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களே, BMW ஷோரூமில் வண்டி சர்வீஸ் பற்றி நல்லபடியாக முடிஞ்சு. இதுதான் நம்மளோட வண்டி ரெடி பண்ணிட்டாங்க. பிரேக் பேடு இது, அப்புறம் அந்த இது மாற்றியிருக்காங்க, பிரேக் இது, அது பேர் ஆயிலு, பிரேக் ஆயிலு, இதெல்லாம் மாற்றியிருக்காங்க வண்டியில். வேறு ஏர் ஃபில்ட்ரு இந்த இதுக்கு மட்டும்தான் மாற்றியிருக்காங்க. பேசிக் சர்வீஸ், அப்புறம் அந்த செயின் கிளீனிங்கு, இந்த மாதிரி இதுகள் மட்டும்தான் நடந்திருக்கு. இதுக்கு மட்டும் பில்லு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்டில் சொல்லிடுங்க, இதை பவுஸ் பண்ணிட்டு அப்புறம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். சரியா? 1 2 3 எவ்வளோனா 13,000 ரூபா, 13,416 ரூபா பார்த்துக்கிட்டிங்கன்னா பில்லை போட்டு தீட்டிட்டாங்க. நான் கூட 10,000 எதிர்பார்த்தேன், ஒரு 13,000 எதிர்பார்க்கல. பின்னாடி பிரேக் பேடு மாற்றிருக்காங்களாம், அது போயிட்டு அப்படின்ட்டு ஒரு இது மட்டும் மாற்றினாங்க. மாற்றிருக்காங்களா புதுசாக? மாற்றின மாதிரியே தெரியல, புதுசாக போட்டிருக்கேன்னாங்க. சரி, ஆ மாற்றலாம் சொல்லலை, அது என்னன்னு பார்க்க சொன்னேன், அவ்வளோதான். அதை எப்படி மாற்றுவாங்க? சரி ரைட்டு, வாங்க போவோம், டைம் ஆகிட்டு. நல்ல வேலை கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி கிடச்சிச்சு. 6 மணிக்கு எல்லோரும் பேர் வாங்கலாம், ஆனால் நாங்கள் உள்ளே வந்ததே 6:45, 6:30 எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அந்த பில் அடிக்கிற ஆள் இருக்கா பிள்ளையில, அவங்க மட்டும் நம்ம நேரத்துக்கு இருந்திருக்காங்க கரெக்டாக. அவங்க சொல்கிறாப்புல அவங்களும் 6:15 கிளம்பிடுவாங்களாம். இன்றைக்கி ஏதோ நம்ம நேரத்துக்கு இருந்திருக்காப்புல, இவ்வளோ நேரத்துக்கு. அதனால் நல்லதாக போச்சு, டக்கு டக்குன்னு பில் அடித்து வண்டி கிடச்சிச்சு. இல்லைன்னா அவ்வளோதான் சம்பவம் ஆகிருக்கும். வெறும் இதாக இருக்குது பாருங்க. நாளைக்கு வரணுமே, அதான பிரச்சனை. இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குல்ல, இது இதுக்கு அதுக்கு மட்டும் ஆயிடுவாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிருக்காங்க, அது தெரில, அப்படியே தான் இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு 1000 ரூபா, அதுக்கு ஏன் நம்மள்கிட்ட காசு வாங்கணும்? நீங்கள் விடுற சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு ஏக்கு எங்கள்கிட்ட காசு வாங்கணும்னு தெரில. அதுக்கு 1000 ரூபாயை பிடிங்கிட்டாங்க. நிச்சயமாக அதான் வேணும். அடுத்த நெக்ஸ்ட்டு அப்டேட்லாம் வந்தால் அப்டேட்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் வேண்டாம் அப்படிங்கலாம். 2,100 ரூபா இவர் தான் நம்மளை விருப்பத்துறாப்புல. 2,100 ரூபா தான் வண்டிக்கு வந்து சாமி. 13,000 ஒன்லி ரேஞ்சு. போய் பெட்ரோல் அடிக்கணும், பக்கத்தில் பல்க் இருக்குல்ல. சரி ரைட்டு, போகலாம்.